நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ இதை பற்றி பார்ப்போம். நான் கேமில் புதுசாக வந்துட்டு அந்த ஒரு யூனிகான் சிகே ஸ்கின் நம்ம வந்து எப்படி வந்து கிளைம் பண்ண சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த ஈவெண்ட்டில் வந்து பார்த்தோன்னா அந்த விர்மிலியன் சொல்லிட்டு ஒரு ஃபீமேல் பண்ணலாம். அப்புறம் மட்டும் இல்லாமல் அந்த இன்குபேட்டர் டாப் ஏகே ஸ்கின்னை ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதனால் இந்த வீடியோவில் அந்த ரெண்டு ரிவார்ட்ஸையும் நம்ம வந்து பண்ண எப்படி வந்து கிளைம் பண்ண சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மூலம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விளையலாம் அப்படின்னா நீ இது போல் நம்ம சேர்ந்து போடுற யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இந்த ஒரு ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஈவெண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த இடத்துல நடக்குதுன்னா இன்ஸ்டாகிராமில் தான், அதாவது அஃபிஷியல் ஃப்ரீ ஃபை இன்ஸ்டால் தான் வந்து இந்த ஒரு காம்படிஷன் நடக்குது. காம்படிஷன்ற கூட ஒரு சின்ன மிஷன் தான், நம்ம வந்து அதுக்கான கரெக்டான இது பண்ணுறாலே போதும். இப்போ டீட்டெயிலாக பார்த்தலாம் இதை பற்றி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ஒரு ரிவார்டை பற்றி பார்த்தா இந்த வெர்மிலியன் ஒயில்வின்னு சொல்லிட்டு இந்த பண்டலும், அதுக்கடுத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏகே யூனிகான்ஸ் இந்த ரேஜ் சொல்லிட்டு இந்த டாப் ஸ்கின் இன்குபேட் டாப் ஸ்கின் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தா நமக்கு வந்து எல்லாருமே கிடைக்குமா வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அதிலே வந்து கொடுத்துருவாங்க பாருங்கள், பண்டல் வந்து பார்த்தா ரெண்டு பேருக்கு, அந்த எக்ஸ் டூ சொல்லிட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள், அதே போல் கன் ஸ்கின் ரெண்டு பேருக்கு. அதனால் வந்து இந்த நாலு பேர் இந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து பண்ணால் கிளைம் பண்ணலாம். அந்த நாலு பேரில் நம்மளும் ஒரு ஆள் வரணும், அது வந்து பார்த்தா என்ன பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணால் அப்படி வந்து பார்த்தா நீங்கள் வந்து இன்ஸ்டாக்கு போயிடும், இன்ஸ்டாவில் போயிட்டு ஃப்ரீ ஃபயர் ஆஃபிஷியல் சொல்லிட்டு போடலாம். ஒரு நீங்கள் வந்து இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டேட்டை கிளிக் பண்ணி கூட உள்ள போயிடலாம், உள்ள போனால் அந்த ஸ்டேட்டாக வந்து அந்த போஸ்ட் கீழே போயிடும். அங்கே போய் நம்ம என்ன பண்ணால், நம்மளுக்கு பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர், அதாவது கேமில் இருக்கிற ஃபீமேல் கேரக்டர்ஸில் நமக்கு வந்து பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் சொல்லணும். அது கூட வந்து பண்ணால் அந்த ரீசன் சொல்லிட்டு போட்டு நம்மளுக்கு அதுக்கான காரணம் கேட்குறாங்க, எந்த கேரக்டர் பிடிக்கும், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எதனால் பிடிக்கும் சொல்லிட்டு ரெண்டு இதுமே கேட்குறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணால், நமக்கு வந்து பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் அதுக்கான காரணத்தை சொல்லணும், எதுக்காக அந்த கேரக்டர் நமக்கு வந்து பண்ணால் பிடிக்கும். மேல் கேரக்டரில் ஃபீமேல் கேரக்டர், அதாவது லேடி கேரக்டர்ஸ் தான், அதில் நம்மளுக்கு வந்து பிடிச்ச கேரக்டர் போட்டு அந்த கேரக்டர் எதுக்காக நமக்கு வந்து பிடிக்கும் அப்படின்ற ரீசனை மட்டும் தான் சொல்லணும். எனக்கு வந்து இந்த கேரக்டரோட ஸ்கில் வந்து பிடிக்கும், எனக்கு நிறைய இடத்துல வந்து பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து சொல்லிட்டு, அது போல் அதுக்கான ரீசனை சொல்லணும். அப்படி சொல்லும் போது அந்த கமெண்ட்ஸ்க்கு நம்ம போடுறல கமெண்ட், இது போல் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பிடிக்கும் ரீசன் சொல்லிட்டு போட்டு இதனால் எனக்கு வந்து பிடிக்கும் சொல்லிட்டு போடுறல, அப்படி போடும்போது நம்ம கமெண்ட் வந்து பார்த்தா அந்த கமெண்ட் செக்ஷனில் அதிகப்படியான லைக் வந்து வாங்கினா, அதாவது டாப் டூ கமெண்ட்டில் செலக்ட் பண்ண போகிறாங்களா. அதனால் வந்து நம்ம மட்டும் இல்லை, நம்மளை போல் வந்து பண்ணால் நிறைய ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் போடுவாங்க. அப்படி போடும்போது யாரோட கமெண்ட் வந்து பார்த்தா டாப் டூ லைக்ஸில் வருதோ, அதாவது டாப் டூனா எவ்வளோ பேர் ஆயிரக்கணக்கான கமெண்ட் வந்து போடுவாங்க, அதில் வந்து பார்த்தா அதிகப்படியான லைக்ஸ் வேணால் ரெண்டு கமெண்ட் டாப் டூவில் இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து பண்ணால் போடவங்கள சூஸ் பண்ணுவாங்க. அப்படி சூஸ் பண்ணி அவங்களுக்கு இந்த ஏகே ஸ்கின், அந்த யூனிகான்ஸ் ரேஜ் சொல்லிட்டு இந்த இன்குபேட்டர் டாப் ஏகே ஸ்கின் நமக்கு வந்து பண்ணால் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ரெண்டு பேருக்கு பர்மனெண்ட்டாக கொடுப்பாங்க, டேஸ்க்கெல்லாம் கிடையாது, ரெண்டு பேருக்கு பர்மனெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து இப்போயே இந்த மிஷினை வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க, ஏன்னா வந்து நம்ம போகிற கமெண்ட்டு ஒரு லைக்கும் வராது, எங்கேருந்து டாப் டூக்குள்ளே வர சொல்லிட்டு யோசிப்பீங்க, அதுக்கும் ஒரு ரிவார்டு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பண்ணால் இப்போ வந்து கொடுக்குறாங்க. நினைச்சாலேன்னு கேட்டீங்கன்னா அது போல் இல்லை, இது போல் நம்ம வந்து போகிறல கமெண்ட் நமக்கு பிடிச்ச கேரக்டர் அதுக்கான ரீசன் வந்து போகிறல, அப்படி போடும்போது எந்த கமெண்ட்டுக்கு அதிகப்படியான லைக் வருதோ அவங்களுக்கு தான் அந்த ஏகே ஸ்கின். அப்படி போடும்போது எந்த கமெண்ட்டுக்கு ரொம்பவே கம்மியான லைக் வருதோ, அது போல் வந்து டாப் டூ லோவஸ்ட் லைக்கில் வர அந்த ரெண்டு கமெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வெண்மிலியன் ஒய்வில் சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் ஃபீமேல் பண்ணுறது இல்லை, அந்த மண்டலில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஈவெண்ட்டில் வந்து ஈவெண்ட் பேசுகிறேன், ஃபார்ச்சுனர் இதை போல் அந்த ஈவெண்ட்டில் வந்து அந்த ஒரு மண்டல் தான் இது வந்து செவன் மந்த்ஸ் கிட்ட ஆகுது, அந்த மண்டலில் இந்த ஒரு கிவ் வேலை ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணால், அந்த கமெண்ட் செக்ஷன் கீழே போய் நமக்கு பிடிச்ச ஃபீமேல் கேட்டு அதுக்கான ரீசன் வந்து போடணும். அப்படி போடும்போது நம்ம கமெண்ட் ரொம்பவே கம்மியான லைக்ஸ் வந்து, அது போல் வந்து கம்மியான லைக்ஸ் வந்து ரெண்டு கமெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு ரெண்டு கமெண்ட் போடணும் சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த ஒரு வெர்மிலியன் ஒயில்மெண்ட் பண்ணல ஃப்ரீயாக தர போகிறாங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்டாக் டீட்டில் கொடுத்துறாங்க. அப்படியே பாருங்க, டூ கமெண்ட்ஸ் வித் லீஸ்ட் நம்பர் ஆஃப் லைக்ஸ் வில் கெட் வெர்மிலியன் ஒயில்மெண்ட் பண்ண சொல்லி கொடுத்துறாங்க பாருங்க. இது எல்லாமே எங்கே இருந்தால் இன்ஸ்டாவில் நம்ம வந்து பண்ண டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம், இல்லை வந்து ரைட் சைடில் அந்த பேஜை வந்து ஸ்வைப் பண்ணாலும் பார்க்கலாம். ஒன்று இல்லை, ரொம்ப வந்து பண்ணால் சிம்பிளான இடம் நமக்கு வந்து பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் அதுக்கான அந்த ரீசன் வந்து சொல்ல போகிறோம். அப்படி சொல்லும் போது நான் நமக்கு வந்து நம்மளோட கமெண்ட் வந்து அதிகப்படியான லைக்ஸ் வந்து வாங்கினா அந்த ஏகே ஸ்கின்னை ஃப்ரீயாக கொடுப்பாங்க, அதுவும் பன்னெண்டாக தான். அதுக்கடுத்து நம்மளோட கமெண்ட்ஸ் ரொம்ப வந்து கம்மியான லைக், கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப கேவலமான லைக் வாங்கியிருந்தால் நம்மளுக்கு அந்த ஒரு இந்த வெர்மிலியன் ஒயில்மெண்ட் சொல்லிட்டு அந்த ரெட் கலர் ஃபீமேல் பண்ணல ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அது மட்டும் இன்னொரு முக்கியமான இதை பற்றி சொல்ல மாட்டோம் பாருங்கள், ஏன்னா வந்து அந்த ஈவெண்ட்டில் எங்கேயுமே வந்து யூஐடி மென்ஷன் பண்ணவே இல்லை, ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்து போடும்போது உங்களோட யூஐடியும் ஜாயின் பண்ணி போடுங்க, அதாவது பிடிச்ச கேரக்டர் சொல்லிட்டு போடுங்க, அதுக்கடுத்து அதுக்கான ரீசனை போடுங்க, அதுக்கடுத்து கீழே நம்ம யூஐடி சொல்லிட்டு போட்டு உங்களோட கேம் யூஐடி வந்து பண்ண போட்டிங்கன்னா அதுவே கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து அவங்க வந்து பார்த்தா கிஃப்ட் சென்ட் பண்ணுறது, அதாவது நம்ம வினராக இருந்தால் நமக்கு வந்து கிஃப்ட் வந்து பண்ண நம்மளோட யூஐடி பார்த்து சென்ட் பண்ணி விடுறோம். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து மறக்காம பண்ணுறேன், ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் சொல்ல நினச்ச மறந்துட்டேன். அப்புறம் அது மட்டும் ஒரு சில பேர் நினைப்பாங்க நம்மளுக்கு எங்கேருந்தா கிடைக்க போது, நம்மளால் வந்து அதிக லைக்ஸ் எல்லாம் வாங்க சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணுறாங்க. அதுக்காக சொல்கிறேன், நமக்கு வந்து இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, கம்மியான லைக்ஸ் வந்தாலும் நமக்கு வந்து ரிவார்டு வந்து இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இந்த வீடியோலேருந்து வேண்ட டவுட் தான் மறக்காம வந்து கமெண்ட்லேருந்து கேளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ, இந்த வீடியோ நம்ம முடிச்சுலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விளையாடு அப்படின்னா நீங்கள் இது போல் நம்ம சேனல் யூஸ் பண்ணி மிஸ் பண்ணால் பார்க்கலாம். அதனால் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.